வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக திருமணம் நடக்குதான், இன்றைக்கி நம்ம பரிகாரம் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் வருது. இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் அன்னைக்கு வந்து திருப்பாவை படிக்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டில் ஆண்டாளுக்கு வந்து நீங்கள் ஒரு நெய்தீபம் ஏற்றி திருப்பாவை நீங்கள் 30 நாள் படித்து வந்தீங்கன்னா நல்ல வரன் உங்களை தேடி வரும். இது ஒரு வழி. அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ திருமணம் வந்து எங்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இன்னொன்று ஒரு பெண் இருப்பாங்கள்ல, அந்த பெண் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லை சொந்தக்கார பெண்ணுக்கோ வந்து மருதாணி போட்டு விட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து திருமணம் நடக்கும். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக திருமணம் நடக்கணும்னா நீங்கள் வந்து எங்கேஜ்மெண்ட் ஆன ஒரு திருமண முடிவை இருக்கும்ல, அந்த பெண்ணுக்கு வந்து நீங்கள் மருதாணி போட்டு விடுங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆகுது இல்லை, அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அதே மாதிரி ஒரு நல்ல வரணும், ஃபாஸ்ட்டாக வந்து மேரேஜ் நடக்கும். இது ஒன்று. வீட்டில் வந்து சிவப்பு திரியை போட்டு வந்து நெய்தீபம் வந்து ஏற்றுறது திருமண தடையை வந்து அகல வைக்கும். நீங்கள் கோயிலில் கூட போய் வந்து நீங்கள் சிவப்பு திரியில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா நல்ல வரன் திருமண தடை இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து போய் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையும். அது மட்டும் இல்லை, வியாழ வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் வாழை மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டே வாங்க. இந்த தண்ணி ஊற்றுறது வந்து அவ்வளவு நல்லது. கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடக்கும்ல, அந்த திருக்கல்யாணத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுங்கள். கோயிலுக்கு நீங்கள் வந்து ஹோமம் நடந்துச்சுன்னா அதுக்கு நெய் கொடுக்கலாம், பூ கொடுக்கலாம், இல்லைனா மாங்கல்ய சரடு வந்து அங்கே வந்திருப்பாங்கள்ல சுமங்கலி பெண்களுக்கு, பெண்கள் வந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் மாங்கல்ய சரடு அப்புறம் மஞ்சள் குங்குமம் பூ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தானம் வந்து பண்ணலாம். திருக்கல்யாணம் வந்து அட்டன் பண்ண போது நீங்கள் இந்த மாதிரி தானங்கள்லாம் வந்து பண்ண பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. சுமங்கலி பெண்களுமே வந்து இந்த தானத்தை வந்து பண்ணலாம். இந்த மாங்கல்ய சரடுன்னு சொல்கிறது வந்து அவ்வளவு புனிதமானது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தானத்தை நம்ம பண்ணும்போது கணவன் ஆயுள் வந்து கூடும்னு கூட வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்னி பெண்கள் இந்த தானத்தை வந்து பண்ணும்போது அவங்க ஃபாஸ்ட்டாக வந்து திருமணம் நடக்கும்னு கூட வந்து சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் வந்து இந்த மாதிரி தானத்தை வந்து பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை வந்து உடுத்த பாருங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ் இல்லைன்னா மஞ்சள் கலர் கச்சி ஃபாச்சியும் வந்து எப்பயுமே வந்து கையில் வைக்க பாருங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் கலர் கச்சி இதில் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட ஆசி கிடைச்சி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து திருமணம் வந்து நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக திருமணம் நடக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.